Hello friends, welcome to Savage Punch. So, in the listing video, we will talk about Marvel movies and Marvel comics. One of the favorite characters is Spiderman. This is the Marvel one of the iconic characters. And if you DC fans, Spiderman is very good. Everyone is a favorite character. So, everyone is a favorite character. Spiderman is a wall. He is a savage. He is a man. 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 Then, we Savage MP channel life recently. Amazingana contents kuduthirukkom animal contents la nareya varisiya potukittirukkom so adukana support nalla vandirukku adu poga indha channel la irukkavanga andha channel pathi theriyama andha videos porradhu theriyama irundhinga marakama time unda check panni paarenga seri okay friends indha video skip pannama full ah paarenga seri ipo vaanga nama video ku la pogalam. Listing குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான honorable mention-ஆ பாத்துக்கலாம். Marvel Zombies அப்படிங்கற ஒரு comic series-ல நம்ம Spider-Man பாத்தீங்கன்னா zombie-ஆ மாறி இருப்பாரு. நம்ம Spider-Man மாறினது மட்டும் இல்லாம அவரோட anime பாத்தீங்கன்னா கொடூரமா கொன்னு உங்களை சாப்பிட்டுப்பாரு. இது மட்டும் இல்லாம அவரோட லவரான மேரி ஜெனியை கொன்றுப்பாரு. அவரோட வாழ்க்கையிலேயே ரொம்ப முக்கியமான ஆளுகளா இருந்த ரெண்டு பேரே பாத்தீங்கன்னா அவரே கொன்னு சாப்பிட்டுப்பாரு. Then Sinister 6-ஓட அந்த ஒரு டீம்ஸ்ஓட பாத்தீங்கன்னா பெரிய ஃபைட்ல இன்வால்வ் ஆகி Mysterio அது மட்டும் இல்லாம நிறைய பேர் ஈவர்க்கம் இல்லாம கொடூரமா கொன்னு சாப்பிட்டுப்பாரு. Then ஃபைனலா Sandman-ஆ கொல்ல போறப்போ சாண்ட்மேனே இந்த சாப்பிடு உனக்கு நான் வந்து உன் பசியை தீர்த்து வைக்கிறேன்னு சொல்லி அவர் வந்து மண்ணு ஃபுல்லா அவர் வாய்க்குள்ள போற மாதிரி பண்ணிடுவாரு. ஸ்பைடர்மேன் நடக்க முடியாம தவிச்சு நடந்து வந்து இருக்கும்போது பாத்தீங்கன்னா சாண்ட்மேன் அவர் வயிற்றுக்குள்ள இருந்து அவரோட மொத்த ஆர்கன்ஸையுமே எடுத்துட்டு அவரோட வாய் வழியா ஒரு மணல் வாந்தி உருவாக்கி ஒரு கொடூரமான ஒரு மரணத்தை ஸ்பைடர்மேனுக்கு வந்து நிகழ்த்தி இருப்பாரு. சோ இதுவும் ஸ்பைடர்மேனுக்கு சாவிட ரொம்பவே மோசமான ஒரு விஷயம்னே சொல்லணும். பட் இருந்தாலுமே இது ஏன் லிஸ்ட்ல சேர்க்காம ஹானரபிள் மென்ஷன்ல போட்டிருக்கோம்னா ஆல்ரெடி நம்ம அட்மின் இதை பத்தின ஒரு வீடியோ ஆல்ரெடி போட்டாச்சு. சோ அதனால சொன்ன விஷயத்தை சொல்ல வேணா கொஞ்சம் புதுசான விஷயங்களை சொல்லலான்ற காரணத்தினால பாத்தீங்கன்னா இதை நம்ம ஹானரபிள் மென்ஷன்ல பேசிட்டு ஸோ அதை தாண்டி இருக்கிற விஷயங்களை தான் இன்னைக்கு நம்ம இந்த லிஸ்டிங் வீடியோல பார்க்க போறோம். சரி இப்போ வாங்க லிஸ்டுக்குள்ள போகலாம். நம்ம லிஸ்ட்ல பத்தாதா இருக்கிறது ஸ்பைடர்மேன் அவரோட லெஃப்ட் ஐயை இழந்திருப்பாரு. ஸோ அமேசிங் ஸ்பைடர்மேன் 526th இஷ்யூல ஸ்பைடர்மேனுக்கும் மார்லானுக்கும் ஒரு பெரிய சண்டே நடந்திருக்கும். மார்லான்றது வேற யாரும் இல்ல ஸ்பைடர்மேனோட ஒன் ஆஃப் த வில்லன்ஸ்ல அவனும் ஒருத்தன். டெய்லி பிகில்ல இவன் இருக்கான்னு தெரிஞ்சுக்கிட்டு ஸ்பைடர்மேன் அங்க வந்து அவங்க கூட ஒரு பெரிய சண்டையே போடுவாங்க. ஒரு பெரிய பேட்டிலே நடக்கும். அந்த இடத்துல நம்ம ஸ்பைடர்மேன் கூட யோசிப்பாரு இவன் ஹல்க் அளவுக்கு செம்ம ஸ்ட்ராங்கா இருக்கான் அப்படின்னு சொல்லி அங்க கூட செம்ம பேட்டில் அங்க போயிட்டு இருக்கோம். அந்த சண்டேல மார்லான் என்ன செய்வானா நம்ம ஸ்பைடர்மேனா போட்டு செம்ம அடி அடிச்சு அது மட்டும் இல்லாம அவரோட லெஃப்ட் ஐய புடுங்கினது மட்டும் இல்லாம அதை சாப்பிடவும் செஞ்சிருவான். அப்படி அந்த ஒரு கண்டிஷன்ஸ்ல போலீஸ் முன்னாடி பீட்டர் பார்க்கரை விட்டுட்டு அவன் போயிருப்பான். அங்க ரத்தம் கொட்ட கொட்ட நம்ம ஸ்பைடர்மேன் அங்க விழுந்து கிடப்பாரு. யோசிச்சு பாருங்க அவரோட ஒரு கண்ணையே அவன் புடுங்கி அதை புடுங்கினது மட்டும் இல்லாம அவன் சாப்பிட்டுருப்பான். ஒரு கண்ணை இழந்து செத்தும் சாகாத ஒரு நிலைமையில ஸ்பைடர்மேன் ரோட்ல விழுந்து கிடப்பாரு. கண்டிப்பா அது மரணத்தோட ரொம்பவே மோசமான ஒரு நிலைமைங்க. நம்ம லிஸ்ட்ல 9வதா இருக்கிறது ஸ்பைடர்மேன் அவரோட அப்பா அம்மாவை இழந்தது. ஸோ நம்ம எல்லாருமே படங்கள்ல பார்த்துப்போம் அவங்க அப்பா ரிச்சர்ட் பார்க்கறோம் மேரி பார்க்கறோம் ஒரு மிஷனுக்கா இல்லை ஒரு ப்ராஜெக்டா போறோம் அப்படின்ற மாதிரி அவங்களா அங்கிள் அண்ட் ஆன் வீட்டில் வந்து நம்ம ஸ்பைடர்மேன் பீட் பார்க்கற விட்டுட்டு போயிருப்பாங்க. ஆனா போனவங்க ரிட்டர்ன் வந்திருக்க மாட்டாங்க இறந்துருப்பாங்க. இந்த ஒரு விஷயம் அவரோட சின்ன வயசுலயே நடந்திருக்கும். ரொம்பவே கஷ்டப்பட்டிருப்பாரு அப்பா அம்மா இல்லாம அவர் வளர்ந்துருப்பாரு. பட் அமேசிங் ஸ்பைடர்மேன் ஆனுவல் 5th இஷ்யூல வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு விஷயத்த நல்லா எலாபரேட்டா இதுக்குன்னு ஒரு தனி சீரீஸே இதுக்குன்னு தனி ஒரு எபிசோட்ஸே ஒதுக்கி இருப்பாங்க அந்த காமிக் சீரிஸ்ல. நம்ம ரிச்சர்ட் பார்க்கரும் மேரி பார்க்கரும் எங்க போனாங்க சோ அவங்களுக்கு என்ன ஆச்சுன்றத கொஞ்சம் எலாபரேட்டா சொல்லிருப்பாங்க. அவங்க வந்து ஒரு மிஷனுக்கு போயிருப்பாங்க. சோ அந்த ஒரு இடத்துல ஆல்பர்ட் மாலிக்ன்ற இப்படிப்பட்ட ஒருத்தனால இவங்க ரெண்டு பேருமே கொல்லப்படுறாங்க. சோ இது வந்து பாத்தீங்கன்னா ரெட்ஸ்களோட மேற்பார்வையில நடக்கிற ஒரு விஷயம். தென் இது சுவிட்சர்லாண்ட்ல இப்படிப்பட்ட ஒரு ஆக்சிடென்ட் நடந்திருக்கும். சோ இதை செஞ்சது யாரு அவங்க அப்பா அம்மா எங்க இறந்தாங்கன்றத பீட்டர் பார்க்கர் வந்து சின்னதா ஒரு இன்வெஸ்டிகேஷன் பண்றதுக்காக போயிருப்பாரு. அப்பதான் இந்த விஷயங்களை அவரும் கண்டுபிடிச்சிருப்பாரு. இதெல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு பார்க்கும்போது அவர் ரொம்பவே கஷ்டப்பட்டு மன உடைஞ்சு போயிருப்பாரு. உண்மையிலே ஒரு சின்ன பையனா அவங்க அப்பா அம்மாவை இழந்தது ஸ்பைடர்மேனுக்கு சாவோட ஒரு பயங்கர மோசமான ஒரு விஷயமே சொல்லணும். அதுவும் சின்ன வயசுலயே. நம்ம லிஸ்ட்ல 8வதா இருக்கிறது குவென் ஸ்டேசி நார்மன் ஆஸ்மானால பிரெக்னென்ட் ஆயிருப்பாங்க. அமேசிங் ஸ்பைடர்மேன் 509th இஷ்யூல நம்ம ஸ்பைடர்மேன் அதாவது பீட்டர் பார்க்கருக்கு வந்து பாத்தீங்கன்னா குவென் ஸ்டேசி ஒரு லெட்டர் எழுதி அமைச்சிருப்பாங்க. இந்த மாதிரி நான் ஒரு ஆபத்துல இருக்கேன் அப்படின்னு. அதுக்கு முன்னாடியே பாத்தீங்கன்னா ஸ்பைடர்மேன் அவங்களோட ஆன்மேவை காப்பாற்றுறதுக்காக மெஃபிஸ்டோட ஒரு சின்ன கான்ட்ராக்ட் மாதிரி போட்டு அவர் வந்து மேரி ஜேனா கல்யாணம் பண்ணிக்கிற அந்த ஒரு விஷயத்தை வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணி அவங்க ஆன்மேவை வந்து பாத்தீங்கன்னா காப்பாத்திருப்பாரு. ஸோ அதே மாதிரி பாத்தீங்கன்னா இவர் வந்து சைட் பை சைடா நம்ம குவென் ஸ்டேசியை லவ் பண்ணிட்டு இருந்திருப்பாரு. ஆஃப்டர் அதெல்லாம் தாண்டதுக்கு அப்புறம் குவென்
வென் ஸ்டேஸியும் நார்மன் ஆஸ்மனும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்குள்ள வந்து ஒரு ரிலேஷன் வந்து அது மூலமா பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ரெண்டு ட்வின்ஸ் பிறக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஸோ அந்த ட்வின்ஸ் வந்தது மட்டும் இல்லாமல் நார்மன் ஆஸ்மன் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ரெண்டு பேருமே கோல்டர் லெவலுக்கு போயிருப்பாங்க. லேட்டராக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு விஷயம் தெரிய வரும், நார்மன் ஆஸ்மன் கூட வந்து பார்த்தீங்கன்னா ரிலேஷனில் நமக்கு வென் ஸ்டேஸி இருந்திருக்காங்க, இது வந்து நார்மன் ஆஸ்மன்னா குழந்தை அப்படின்ற ஒரு விஷயம் தெரிஞ்சு பீட்டர் பார்க்கர் ஒட்டஞ்சே போயிருப்பாரு. இது ஒரு இஷ்யூஸ்ல நார்மன் ஆஸ்மன் நமக்கு வென் ஸ்டேஸியை கொன்றுவான். அந்த டைம்லேயே பார்த்தீங்கன்னா அந்த குழந்தைங்கள பத்திரமா பார்த்துக்க அப்படின்னு சொல்லி நம்ம பீட்டர் பார்க்கர் வந்து ப்ராமிஸும் வாங்கிட்டு போயிருவாங்க நமக்கு வென் ஸ்டேஸி. ஒரு பக்கம் உயிருக்கு உயிராக காதலிச்ச பொண்ணு வேற ஒருத்தனால பிரெக்னென்ட் ஆயிருக்கான்றது ஒரு பெரிய அடி, அதுக்கடுத்து அவ கண்ணு முன்னாடியே முன்னாடி செத்து போறான்றது வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு ஒரு பெரிய அடி. இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா கண்டிப்பா ஒரு பாய் ஃப்ரெண்டா இருந்து அவர் இதை பார்க்கும்போது அவரோட சாவோட ஒரு மோசமான ஒரு விஷயம்னு இதை சொல்லணும். நம்ம லிஸ்ட்டில் ஏழாவது பார்க்க போகிறது டாக்டர் ஆக்டோவிஸ். நம்ம ஸ்பைடர்மேனோட உடம்புக்கு போய் ஸ்பைடர்மேன் அவரோட உடம்புக்கு வந்திருப்பாரு. ஆக்சுவலாக இந்த காமிக் இஷ்யூவில் பார்த்தீங்கன்னா டாக்டர் ஆக்டோவிஸ் அவரோட உடம்பு அவரோட சோல் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பைடர்மேன் உடம்புக்குள்ள போகிற மாதிரியும் அந்த ஸ்பைடர்மேனோட சோல் வந்து பார்த்தீங்கன்னா இவர் உடம்புக்கு வர மாதிரியும் பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் பண்ணிடுவார். ஸோ இது மூலமாக ஸ்பைடர்மேன் பாடியை எடுத்துக்கிட்ட டாக்டர் ஆக்டோவிஸ் என்ன பண்ணுவார்னா அவருக்கும் எம்ஜேக்கான ரிலேஷன்ஷிப்பை வந்து பார்த்தீங்கன்னா கெடுத்து விட்டுருவாரு. இது மட்டும் இல்லாமல் அவெஞ்சர்ஸ் டீம்லேருந்தே இவர் வந்து வெளியே வர வச்சிருவார். தென் இது மட்டும் இல்லாமல் ரொம்பவே பயங்கரமான கிரிமினல் ஆக்டிவிட்டி மொத்தமா கெடுத்து விட்டு அவனை வந்து உயிரோட இருக்கிற ஒரு பொணமா மாத்திட்டு போயிருப்பாரு நம்ம டாக்டர் ஆக்டோவியஸ். நம்ம லிஸ்ட்ல ஆறாவதா இருக்கிறது கிரேவன். நம்ம ஸ்பைடர்மேனை உயிரோட புதைச்சிட்டு போயிருப்பாரு. கிரேவன் த லாஸ்ட் ஹண்ட்ன்ற ஒரு காமிக் சீரிஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஃபேமஸான ஒரு காமிக் சீரிஸ்ங்க. நம்ம கிரேவனை பற்றி உங்க எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன், இவர் வந்து ஒரு பெஸ்ட் ஹண்டர்னே சொல்லணும் இந்த மார்வல் சினிமாட்டிக் நியூஸை பொறுத்த வரையும். அப்படிப்பட்ட இந்த ஒரு பெஸ்ட் ஹண்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பைடர்மேனை கொல்லணும், அதுதான் அவரோட லாஸ்ட் ஹண்டாகவும் இருந்திருக்கும் அந்த காமிக் சீரிஸை பொறுத்த வரையும். அந்த ஒரு சீரிஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்பைடர்மேன் சிம்பியாட் சூட்லாம் போட்டிருப்பாரு, அவ்வளோ பவர்ஃபுல்லான ஸ்பைடர்மேன் வெர்ஷனாகவே இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா பிளான் பண்ணி பக்காவ நம்ம ஸ்பைடர்மேனை அடிச்சு அவரை வந்து தவிக்க விட்டுருப்பாரு. இது மட்டும் இல்லாம ஃபைனலா நம்ம ஸ்பைடர்மேனை உயிரோட புதைச்சு சமாதி கட்டிட்டு போயிருப்பாரு. அந்த ஒரு காமிக் சீரிஸ்ல வந்து ரொம்பவே வயலண்டான விஷயங்கள் நிறையவே காமிச்சிருப்பாங்க. நம்ம ஸ்பைடர்மேனை தூக்கி போட்டு பந்து அடிப்பார் நம்ம கிரேவன் ஹண்டர். அது மட்டும் இல்லாம புதைச்சதுக்கு அப்புறம் அந்த சமாதியில இருந்து அவர் எந்திரிச்சு மூச்சு முட்டிட்டு பயந்து எந்திரிச்சு பார்ப்பாரு, இவர் நான் எல்லாத்தையும் சாதிச்சுட்டேன் போட அப்படின்ற மாதிரி நம்ம ஸ்பைடர்மேனை ஒரு லுக்கு விடுவாரு. அதோட பாத்தீங்கன்னா நம்ம ஸ்பைடர்மேன் இருந்து எல்லா ரெப்புடேஷனுமே இவர் கெடுத்துட்டு போயிருப்பார் அந்த இஷ்யூலயே. சாகிறதுன்னு வந்து பாத்தீங்கன்னா சீக்கிரமா முடிஞ்சிடும், ஆனா அந்த சாவு பயத்தை கொஞ்ச நேரம் மண்ணுக்குள்ளேயே தவிக்க விட்டு காமிச்சாரு பாத்தீங்களா, இதை விட ஒரு பயங்கர மோசமான சாவோட கொடுமையான ஒரு விஷயம் எதுவாகவும் இருக்காது. நம்ம லிஸ்ட்ல அஞ்சாவது பார்க்க போறது அல்டிமேட் யூனிவர்ஸை சேர்ந்த பீட்டர் பார்க்கரோட டெத். அல்டிமேட் யூனிவர்ஸ் ஒன் அப்படின்ற ஒரு யூனிவர்ஸ்ல நம்ம பீட்டர் பார்க்கர் ஒரு டீனேஜரான ஒரு ஹீரோவா வந்துகிட்டு இருப்பாரு. பீட்டர் பார்க்கர்னாலே டீனேஜர் தான்டா, அவனோட சின்ன வயசுல அவனோட ஸ்கூல் டைம்லயே வந்து ஸ்பைடர்மேனா மாறிடுவான் அப்படின்னு நீங்க கேட்கலாம். எஸ், அந்த டைம்ல அவர் வந்து ஹீரோவா வந்துட்டு இருக்கும் போதே பாத்தீங்கன்னா கிரீன் காப்ளினோட ஒரு பெரிய சண்டேல அவர் வந்து இறந்தும் போயிருப்பாரு. அது மட்டும் இல்லாம இறந்ததுக்கு அப்புறம் இவர் தான் வந்து பீட்டர் பார்க்கர், இவர் தான் ஸ்பைடர்மேன்ற விஷயம் ஊர் மக்களுக்கும் மேரி ஜேன் ஆன் மே இவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ ஆஃப்டர் அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு தான் பாத்தீங்கன்னா பீட்டர் பார்க்கரோட டெத்துக்கு அப்புறம் தான் மைல்ஸ் மொரல்ஸ் வந்து அந்த ஒரு யூனிவர்ஸ்ல ஒரு ஸ்பைடர்மேனா வளம் வந்திருப்பாரு. இந்த ஒரு டாபிக்கே சாவோட மோசமான விஷயம்ன்றது தானே, இதுல அவர் தான் செத்துட்டாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா அவர் சாகிறதுக்கு கிட்டத்தட்ட ஓரளவு காரணமா இருந்தது மைல்ஸ் மொரல்ஸ் தான். இதை நம்ம ஆல்ரெடி பாத்தீங்கன்னா ஸ்பைடர்மேன் இன்டு த ஸ்பைடர்வர்ஸ்ல இந்த ஒரு காமிக்கை வந்து தழுவிதான் பாத்தீங்கன்னா அந்த ஒரு பார்ட் ஒன் மூவில இந்த மாதிரி ஒரு சீன் எடுத்திருப்பாங்க நம்ம மைல்ஸ் மொரல்ஸ் கண்ணு முன்னாடியே பீட்டர் பார்க்கர் சாவற மாதிரி. ஸோ அதே தான் சிமிலரா இந்த ஒரு காமிக்லயும் அதுதான் நடக்கும். நம்ம மைல்ஸ் மொரல்ஸ் கண்ணு முன்னாடியே பாத்தீங்கன்னா பீட்டர் பார்க்கர் இறந்திருப்பாரு. ஸோ அவர் இறந்தது காரணம் நான் தானோ, நான் ஒழுங்கா பவரை யூஸ் பண்ணாம இருந்திருந்தேன்னா அவரை வந்து காப்பாத்திருக்கலாமா அப்படின்ற ஒரு குற்ற உணர்ச்சி அவருக்கு வந்திருக்கும். ஸோ இவரும் பாத்தீங்கன்னா ஒரு ஸ்பைடர்மேன் தானே, ஸோ அதனால இவருக்கு அந்த ஒரு ஒஸ்டான திங்கும் நடந்திருக்கும். நம்ம லிஸ்ட்ல நல்லா தான் இருக்கிறது ஆன்மேயோட டெத்து. நம்ம ஆன்மே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரோக் மூலமா கோமாக் போய் ரொம்ப நாட்கள் உயிருக்கு போராடி இறந்த மாதிரி வந்து காமிச்சிருப்பாங்க அந்த காமிக் சீரீஸ்ல. ஸோ இந்த ஒரு விஷயத்த நம்ம ஸ்பைடர்மேனும் தூரத்துலேருந்து பார்த்துருப்பாரு ஒரு வீடியோ மூலமா, அப்போ அவர் அங்கே இருந்திருக்க மாட்டாரு. ஸோ அவங்க ஆன்மே இறந்துட்டாங்கிற ஒரு மிகப்பெரிய சோகத்தில் ஒரு பெரிய டிப்ரெஷனுக்கு வந்து அவர் போயிருப்பாரு. தென் அதுக்கப்புறம் தான் ஒரு மிகப்பெரிய விஷயம் அவருக்கு தெரிய வந்திருக்கும், அவரோட ஆன்மே இறந்து போகல, அது வந்து ஒரு ஆக்ட்ரஸை வச்சு அதை வந்து ஒரு ஃபிலிம் மாதிரி எடுத்து நமக்கு வந்து போட்டு காமிச்சதே நார்மன் ஆஸ்மன் தான். அவர்
அவரோட ஆன்மையை பார்த்தீங்கன்னா இந்த நார்மன் ஆஸ்மான் வந்து கடத்தி ஜெயில்டு பண்ணி வச்சிருப்பான்ற அந்த ஒரு விஷயத்தையே தெரிஞ்சிருப்பாரு. ஸோ என்னதான் அப்படி ஜெயில் பண்ணி வச்சிருந்தாலுமே அவங்க ஆன்மே அங்கே இறந்துருப்பாங்க. ஸோ இதை பார்த்து நம்ம ஆள் செம்ம டிப்ரெஷனுக்கு செம்ம கோவத்துக்கு போயிருப்பாரு. ஏன்னா அவங்க அப்பா அம்மாவே இறந்துருப்பாரு, அவரோட அங்கிளையும் இறந்துருப்பாரு, அதுக்கப்புறம் அவருக்கு இருந்து ஒரே சொந்தனா அது ஆன்மே தான். ஸோ ஆன்மாவே இறந்ததுக்கப்புறம் அவர் வந்து ஒரு அனாதன்ற ஒரு ஸ்டேஜுக்கு போயிருப்பார்ல. ஸோ அதனாலே ரொம்ப உடஞ்சு அவரோட டெத்தை விட ரொம்ப மோசமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அந்த இடத்துல ஃபீல் பண்ணியிருப்பாரு. நம்ம லிஸ்ட்ல மூணாவதா இருக்கிறது மேரி ஜெனுக்கு நடக்கப்பட்ட கொடுமை. நம்ம ஸ்பைடர்மேனும் மேரி ஜெனும் எவ்வளவு லவ் பண்ணிட்டு இருந்தாங்கன்னு நமக்கே தெரியும். ஸோ அவங்களுக்கு கல்யாணம் நடக்க போகுது அப்படின்ற ஒரு முடிவுக்கு வரும்போது பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து குழந்தை வேற இருக்கும், அவங்க பிரெக்னெண்டா இருப்பாங்க. ஸோ இப்படி போயிட்டு இருக்கும்போது பாத்தீங்கன்னா நார்மன் ஆஸ்மான் பிளான் பண்ணி ஒரு பொண்ணை ஹையர் பண்ணி அவளுக்கு சாப்பாடுல வந்து பாத்தீங்கன்னா விஷத்தை கலந்து நம்ம மேரி ஜென் கொடுத்துருவாங்க. ஸோ அவங்க என்னதான் சீரியஸான சுச்சுவேஷன் போனாலும் அவங்க வந்து உயிர் பழச்சிருவாங்க, ஆனா அவங்களோட குழந்தை இறந்துருவாங்க, அவங்க குழந்தைய அவங்ககிட்ட இருந்து பறிச்சிருவாங்க. ஸோ இது மூலமா பாத்தீங்கன்னா அது ஒரு கல்யாணமே நின்று போயிருக்கும். அது ஒரு ஹோல் காமிக் சீரீஸ்லயும் பாத்தீங்கன்னா ரொம்ப ட்ராஜடிக்கான ஒரு லைஃபை வந்து நம்ம நார்மன் ஆஸ்மான் ஸ்பைடர்மேனுக்கு பண்ணிட்டு போயிருப்பாரு. யோசிச்சு பாருங்க, ரெண்டு பேரும் ஆசாசியா கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைச்சிருந்தாங்க, அது மட்டும் இல்லாம இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம், அவங்களோட குழந்தை அதை வந்து பாய்சன்ட் பண்ணி அந்த குழந்தை வந்து இறந்து போயிருக்கும். இது வந்து கண்டிப்பா ஒரு அப்பாவா பீட்டர் பார்க்கருக்கு வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு லாஸ், அவரோட டெத்தை விட இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு லாஸாவே வந்து எடுத்துக்கலாம். உண்மையிலே அவர் நினைச்சு கூட பார்க்காத அவர் வாழ்க்கையில நடக்கவே முடியாத அளவுக்கு ரொம்ப மோசமான ஒரு விஷயம் அவர் கண்ணு முன்னாடி நடந்திருக்குன்னு சொல்லணும். நம்ம லிஸ்ட்டில் ரெண்டாவதாக இருக்கிறது அங்கிள் பென்னோட டெத்து. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா காமிக் லைவ் ஆக்ஷன் மூவிஸ் இது மட்டும் இல்லாமல் அனிமேட்டட் சீரிஸ் இது எல்லாத்துலேயுமே ஈவனாக ஒரே மாதிரி தான் இந்த சிமிலராக இந்த ஈவன் நடந்திருக்கும். அவங்க அப்பா அம்மா இறந்ததுக்கப்புறம் அங்கிள் பென் ஆன்மே இவங்களோட கண்காணிப்பில் தான் நம்ம பீட்டர் பார்க்கர் வளர்க்கப்படுவார். இது மட்டும் இல்லாமல் அங்கிள் பென்னுக்கும் பீட்டர் பார்க்கருக்குள்ள இருக்க அந்த ரிலேஷன்ஷிப் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்பாக போயிட்டுருக்கும். ஸோ அவருக்கு இந்த ஸ்பைடர்மேன் பவர் கிடச்சி என்ன பண்ணுறது தெரியாமல் முழிச்சுட்டு இருக்கும்போது தான் பார்த்தீங்கன்னா அங்கிள் பென் பீட்டர் பார்க்கர்கிட்ட ஒரு கோட் ஒன்று சொல்லியிருப்பார். இந்த மாதிரி கிரேட் பவர்ஸ் கம்ஸ் வித் ரேட் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அந்த ஒரு விஷயம் நடந்து முடிஞ்ச கொஞ்சம் ஒரு சில நேரங்களே பார்த்தீங்கன்னா அங்கிள் பென் வந்து இறந்திருப்பாரு. எப்படின்னா ஒரு திருட்டு பையன் ஒரு இடத்துல திருடி இருப்பான், அவனை புடி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லும் போது பார்த்தீங்கன்னா நீ வந்து என்னை ஒழுங்காக மதிக்கல, நான் அதுக்கிட்ட அவனுக்கு ஹெல்ப் பண்ணு சொல்லிட்டு பீட்டர் பார்க்கர் வந்து அவருக்கு ஹெல்ப் பண்ணாமல் போயிருப்பாரு. ஸோ அந்த ஒரு திருடனால தான் பார்த்தீங்கன்னா அங்கிள் பென் இறந்தாருன்னு அந்த ஒரு விஷயம் தெரிஞ்சு குற்ற உணர்ச்சியில் அவர் ரொம்பவே கஷ்டப்படுவார். நம்ம அந்த இடத்துல அப்படி சுயநலமாக இருந்திருக்க கூடாது. அங்கிள் என்ன சொன்னார், கிரேட் பவர் கம் வித் கிரேட் ரெஸ்பான்சிபிலிட்டி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ எண்டுக்கு வந்துட்டோம். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சாவேஜ் பாயிண்ட் சேனலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுங்க. ஸோ அடுத்த ஒரு வீடியோவில் நாளைக்கு வந்து உங்களை மீட் பண்ணுறேன். பை பை.